சரி, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமையை பிரிக்கிற நேரத்தில் ரெண்டா பிரிப்பார்கள், அல் கிபிர் அல் முத்தரஃபியா, இன்னொன்று அல் கிபிர் அல் முத்தஹஃபித். ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை, இன்னொன்று பணிவு காட்டக்கூடிய பெருமை. எவ்வளவு நேர் எதிராகிக்குது? ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை, பணிவு காட்டினாலே நமக்கு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குணங்களை பிரித்து சொல்கிற நேரத்தில் உயர்வு காட்டக்கூடிய பெருமை என்றால் தம்பட்டம் அடிக்கிறது. நாம் என்ன சொல்லுவோம், என்னது தம்பட்டம் அடிக்கிறது அப்படி என்று சொல்லுவோம். தம்பட்டம் அடிக்கிறண்டா என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட எது இருக்குது என்று அதை என்ன மற்றவர்களுடைய மனம் நோகின்ற அளவில் தன் பொருளாதாரத்தை, தனது அந்தஸ்தை, தனது பேச்சிலே, தனது நடையிலே, தனது உடையிலே ஒரு பெருமைத்தனமான குணங்களை என்ன காட்டுவது, அதாவது அல் கிபிரல் முத்தரஃபிய. அதாவது நாங்கள் பொதுவாக பெருமை என்று அதைத்தான் சொல்கிறது. நாங்கள் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெருமை என்று சொல்கிறது அந்த குணத்தை தான் நம்ம என்ன செய்வோம், பெருமை என்று சொல்வோம். ஆனால் இன்னொரு பெருமை இருக்கிறது, அல் கிபிர் அல் முத்தஹஃபித். அது என்ன என்று சொன்னால் பணிவு காட்டுறது, பணிவின் மூலமாக ஒரு பெருமை தேடுவது. அதாவது எனக்கு பெருமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய பெருமையாக சொல்லிக்கின்றிருப்பாங்க. எதை எனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லிக்கின்றிருப்பாங்க. நான் பொதுவாக எல்லா மக்களோட சேர்ந்து பழகிறவேன், அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லிக்கின்றிருப்பாங்க. எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி அதிலெல்லாம் ஒரு போட்டி உணர்வே இல்லை, அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லிக்கொண்டிருப்பார்கள். நான் இதுவரை காலமும் என்ன யாரோடையும் போய் போட்டி போட்டு அப்படி இப்படி என்னை குணத்தை காட்டினதே இல்லை, அப்படி எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் நான் யாருக்கு முன்னாலும் இங்கிலீஷ் பேசினது கிடையாது. இப்படி என்னடா அவர் பணிவாக இருக்கிறார் என்பதன் மூலம் என்ன தேடுறது, பெருமை தேடுவது. விட்டு கொடுப்பின் மூலம் பெருமை, இந்த ரெண்டு விதமானதும் பெருமை தான். ஆனால் இதை கொஞ்சம் பேர் பணிவன் என்ன செய்கிறாங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டாவது தர பெருமை இருக்கிறதானே, இது எதன் மூலம் விளைகிறது தெரியுமா? அந்த இடம்தான் தற்பெருமை என்று சொல்வது. அதாவது இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது உஜுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணைத்துடைய விளைவு. இதில் சரியா தமிழில் இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு தெரியல. தற்பெருமை கூட அல்ல அது, அது கூட தற்பெருமை கூட அல்ல. உஜுப் என்றது வந்து தற்பெருமை என்றால் கூட என்ன செஞ்சிடும், அது ஒரு வெளிப்பற்றும். உஜுப் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னை பற்றிய ஒரு விதமான சுய திருப்தி, தன்னை பற்றி ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி, தான் எல்லாவற்றிலும் ஒரு பூர்ணமானவன் என்கின்ற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அதுக்கு பேர் அதான் உஜுப் அப்படி என்று சொல்வது. அப்போ முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், முதலாவது பெருமை பல கெட்ட குணங்களுடைய ஆணிவேர். அதற்கு அதாவது அடுத்த மோசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால் பணிவு காட்டக்கூடிய பெருமை. இது ஓரளவுக்கு தற்பெருமை என்று சொல்லலாம். ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் உஜுப் என்று சொல்வது. உஜுப் என்று சொன்னால் அவர் சில பொழுது பேச மாட்டார், அந்த பெருமையை பற்றி வெளிப்படுத்த மாட்டார், அந்த பெருமையை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் உள்ளத்தில் மழை போல பெருமை இருக்கும், உள்ளத்தில் எப்படி இருக்கும், மழை போல பெருமை இருக்கும். அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அடையாளம் கண்டு கொண்டாண்டால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது அவன் அடையாளம் காணலைன்னு வைங்களே, ஏன்னா அது மிச்சம் லேசாக தான் இருக்கும். இதை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் அதை குர்ஆன் சுன்னா எல்லாமே உஜுப் அப்படின்னு சொல்லுது. உஜுப் என்று சொல்கிறது உள்ளத்தை ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி. சில பொழுதுகளில் அவர் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார், யார்கிட்டையும் காட்டிமிக்க மாட்டார், மிச்சம் பணிவாக மக்களோட பழகிப்பார், மிச்சம் பணிவாக எல்லாரோட நடந்திருப்பார். ஆனால் உள்ளத்தில் எப்படி இருந்திருப்பார்னு சொன்னால் உச்சகட்ட நிலையில் இருந்திருப்பார். ஆனால் அதுக்கென்ன சில அடையாளங்கள் உண்டு, அதற்கே உரிய இடத்துல அது வெளிப்படும், அதற்கே உரிய இடத்துல வெளிப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அடையாளம் காட்டுகிறார்கள். இதுவும் பெருமை என்ற அந்த உணர்வில் உச்சகட்ட நிலை என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா அகாஃபு அலைக்கும் அன் துஸ்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஒரு இடத்துல வந்து பாவம் செய்வதை பயப்படலைன்னு ரசூலுல்லாஹி ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாங்க. அது என்னத்துக்கு என்று சொன்னால் அதுக்கு அடுத்தது மிச்சம் மோசமானதுன்றதுனால, அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதுனால பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை. உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யாமல் இருந்து நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்குற தன்மை இல்லாமல் போகுமே, அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டவர்களாக அவர்களை ஆக்குவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுய திருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன். நான் ரசூலாம் பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுய திருப்தி ஏற்படும், அதை நான் பாவத்தை விட பெரிய ஒன்றாக பயப்படுறேன். நான் ரசூலாம் அப்படி என்றால் எல்லா பாவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்றால் நான் பாவம் செய்யலை என்ற ஃபீலிங், நான் பாவம் செய்யலை என்ற உணர்வு இருக்குதே
அதனால எல்லாரும் பாவம் செய்யணும் அவசியம் இல்லை, செய்யறது போதும் வணங்கிட்டா. ஆனால் இந்த ரசூலுல்லாஹி இதை சொல்ல வருது என்ன தெரியுமா, பாவம் செய்யவில்லை என்பதன் மூலம் ஏற்படுற உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு மிகப்பெரிய பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். அது அது எதனால் ஏற்படும் தெரியுமா, யாரும் பாவம் செய்யாத உலகத்தில் இல்லை, எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள், அவரவர்கள் இஹ்லாஸ் அவரவர்கள் தக்குவாவுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த செய்யாத உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது, அது மிகப்பெரிய பாவம். அந்த உஜுப் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும், ஒரு மனிதனை அழித்து விடும். அது நீங்கள் சர்வசாதாரணமாக எங்களை நம்ம உணரலாம். சிலர்கிட்ட வந்து சும்மா உட்காருவோம், ஒரு ஈமானிய மஜ்லிஸ் தாழ நோமின் உசான்னு சொல்லி நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க, என்ன நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம், ஒருவர் ஒருவர் உஜத்தில் ஈமான் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம்னு உட்காருவாங்க. அப்படி நேரத்தில் என்ன செய்வோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம், பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், இதில் நம்ம என்ன செய்யணும் அழிச்சுக்கொள்ளணும் பேசுவோம். இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம், என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதேன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே. அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தை நாங்கள் கேட்டுக்கிறோம், என்ன சொல்வார்கள், எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததில் ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் நாம் எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை, யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை, பாவம்ண்டு எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் அஞ்சு நேரம் தொழுதுங்கன்னு தான் நினைக்கிறேன், பாவம்ண்டு எனக்கு எதுவுமே இருந்தால் ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா பார்த்திப்போம் இவ்வளோதான் நான் செய்கிற பாவம், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமே செய்யலை, யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமே செய்யலை, அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருதில்லை, அவருக்கு என்ன செய்யதில்லை பாவம் ஞாபகம் வருதில்லை, இது பாவம் செய்யாதனால வரதில்லை. அந்த உச்சகட்ட சுய திருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது. ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால், இஹ்லாஸுள்ள மக்களாக இருந்தால் தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்கில் தான் எப்போ இருப்பான், தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ, சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு இஹ்லாஸுள்ள தக்குவா உள்ள ஒருவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு துஆ ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க, அல்லிம்னி துஆன் அகூலுஹுன்ன ஃபீ ஸலாத்தி, எனக்கு வந்து தொழுகையில் சொல்கிறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஈமான ரசூல் ஸல்லல்லாஹு தெரிஞ்சு வச்சவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்குவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய என்ன வழிகாட்டல். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன், ஒரு நல்ல அமலை எனக்கு இல்ஹாம் பண்ணு, அப்படி ஏதாவது துவா கேட்க சொல்லிக்கலாம், ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அந்த துவா இருக்குன்னு பாருங்க, அதாவது இன்னி தலம் துனஃப்சி ரப், அதாவது நான் என எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், துல்மன் கதீரா, மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன், தலம் துனஃப்சி துல்மன் கதீரா, அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா, அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன், லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த, அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யார் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீ தான் மன்னிப்பால, நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய லெவலில் இருந்து இந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னி தலம் துனஃப்சி துல்மன் கதீரா, அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த துவாவை விரும்பி ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லாந்த் சுபஹானக் இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவன். இப்போ நாங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ண மாட்டா, நான் செஞ்ச பாவத்தை பார்த்தா உண்டு அவ்வளோதான் பாவம் செஞ்சுக்கிறோம்னா துல்மன் கதீரன் சொல்ல இயலாது, நிறைய செய்திருக்கிறேன் என்ன செய்யலாது சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னால் உலகத்தில் யார் மிகப்பெரிய இஸ்திஃபாரும் அதிகமான இஸ்திஃபாரும் செய்கிறானோ அவன் தான் உள்ளத்தளவுள்ள பணிவானவன் அர்த்தம். அப்போ இந்த உணர்வு இருக்கிறது, இந்த நான் பாவம் செய்யவில்லை, என்ட்ட அவ்வளோ பெரிய பாவங்கள் இல்லை, அல்லது அதாவது அவரவர்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப பாவம் கூடுக்குவதில் இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது, ஆனாலும் உணர்வில் எவருக்கு நான் எதுவும் இல்லை, நான் ஒரு அளவில் அவர்களோடலாம் ஒப்புற நேரத்தில் நான் எவ்வளவோ மேல் என்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டால் இது பலவிதமான கெட்ட விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதில் முதலாவது சுய திருப்தி, அதில் முதலாவது என்ன சுய திருப்தி, அதாவது சுய திருப்தி என்று சொல்கிறது தன்னிறைவுக்கல்ல, ஒரு விதமான பெருமை உணர்வது, ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம், அதை என்ன செய்ய மாட்டோம் காட்டிக்கொள்ள மாட்டோம்.